ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, காமனாக எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்ற பழக்கம் வந்து ரொம்ப அடிக்ஷனாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து குழந்தைங்கிட்ட வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து அந்த பழக்கத்தை மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக குழந்தைங்களோட கண்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விஷன் வந்து எப்படி அப்படின்னா கண்ணாடி மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கண்ணாடிக்கு பிம்பத்துக்கு என்ன காட்டுறோமோ அதுதான் வந்து அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் வீட்டில் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வந்து அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ வந்து ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்குமே வந்து நம்மளும் ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருமே பார்க்குறாங்களே நம்ம பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் யூஸ் பண்ணுன்ற ஒரு பழக்கம் தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைவெர்ட் பண்ணும், ஏன்னா ஈஸியாக குழந்தைங்கள வந்து நம்ம டைவெர்ட் பண்ண முடியும். அதனால சில வந்து குழந்தைங்க அடம் பிடிச்சா கூட சாக்லேட் வேணும் அது வேணும்னு கேட்டால் வந்து ஈஸியாக குழந்தைங்கள வந்து டைவெர்ட் பண்ணால் குழந்தைங்க வந்து மாறிடுவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக டைவெர்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அழுது கேட்கும்போது குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது விளையாட்டு சாமானும் இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கிற நேரத்தில் காமிச்சோம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா செலக்டிவ் டைம் ஃபார் கேஜெட். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த மொபைல் ஃபோன் ஆகட்டும் டேப்ஸ் ஆகட்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லையா ஒரு செலக்டிவ் ரெண்டு மூணு சாங் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டுட்டு ரிப்பீட்டட் மோடில் இந்த சாங் மட்டும் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா மொபைலில் வந்து ஏர்ப்ளோன் மோடை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து குறிப்பிட்ட பாட்டு வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அவங்களால பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ரைம்ஸையோ இல்லை வேறு ஏதாவது கார்ட்டூன்ஸையோ வந்து நம்ம பார்க்குற டைமை குறைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அடுத்த வீடியோஸ் பார்க்கணும், புதுசு புதுசாக நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்ற பழக்கத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ நம்ம பார்க்குற பாட்டு இவ்வளோதான் அப்படின்ற ஒரு குட்டி ஒரு சர்க்கிள்குள்ளே இருப்பாங்க. ஸோ அதிகமாக மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குற டைமை கம்மி பண்ணலாம். ஸோ குழந்தைங்களோட மைண்ட் என்னது அப்படின்னா அடுத்தது என்னது அடுத்தது என்னது அப்படின்றத தேடுறதா தான் இருக்கும். அதனால் ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக போர் அடிச்சிடும் ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ பார்க்கும்போது. ஸோ அதிகமாக குழந்தைங்கள நம்ம வந்து எங்கேஜ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணுறன்ற தாட்டு வராது. ஸோ வீட்லேயே அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய போர் அடிக்கும். ஸோ குழந்தைங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய இடத்துக்கு மாற்றி வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம் இல்லை ஒரு வாக் பண்ணுறோம் நிறைய ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி குழந்தைங்கள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்மளை வந்து டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர ஃபோனை வந்து தொடமாட்டாங்க. ஸோ கேட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை இப்படியும் கம்மி பண்ணலாம். அடுத்தது குழந்தைங்க வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வீட்டில் தான் ஸ்கூலுக்கு அப்புறம். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ண வைக்கலாம். ஸோ க்ரையான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பெயிண்டிங் ப்ரெஷர்ஸ் கொடுத்து நிறைய கிறுக்கிறது ரைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. க்ரையான்ஸ் நிறைய டயக்ராம் பண்ணுறது ஆர்ட்ஸ் அண்ட் வரைகிறது இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து செல்ஃபாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர ஃபோன் பார்க்குறத நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன விரும்பி அவங்க வந்து படிக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி புக்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்கள க்ரூம் பண்ணிக்கிற மாதிரி டாய்ஸ் ஆகட்டும் எஜுகேஷ்னல் டாய்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து புதுசு புதுசாக வந்து நீங்கள் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபோன்ஸோ இல்லை கேட்ஜெட்ஸோ வந்து பார்க்கணுன்றத அவங்களே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிறதுலையும் குழந்தைங்க மேலே கேர் பண்ணிக்கிறதுலையும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஃபோன்ஸை டிபெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட நிறைய பேசலாம் விளையாடலாம் அண்ட் வந்து குழந்தைங்களுக்கான மீ டைம் மாதிரி அவங்களே அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய் பண்ணுற சாண்ட் பிளேஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்கள நம்ம என்கேஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஃபோனை பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஃபுல்லாக அவங்களோட எனர்ஜி பொட்டன்ஷியல் இதெல்லாமே வந்து குழந்தைங்க இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக மற்ற விஷயங்கள் வந்து மறந்துடும். கார்ட்டூன்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃபோன் வீடியோஸ் மியூசிக் கேம்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க.
அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி தரலாம். ஸோ ஸ்டோரி புக்ஸ் வந்து எந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்டோரிஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து புதுசு புதுசாக க்ரியேட்டிவ் பண்ணுற திங்கிங் வந்து குழந்தைங்களுக்கு வரும். அந்த மாதிரி வர்றப்போ வந்து ஃபோன்ஸு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நைட் டைம் வந்து குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்க்ரீன் டைமை மினிமைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டோரி புக்ஸ் மேகசின்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பசில்ஸ் மாதிரி குட்டி குட்டி பசில்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து விளையாட வைக்கலாம். இதெல்லாமே வந்து அவங்க டைவர்ட். ஸோ இனிஷியலாக வந்து உங்களால் மொத்தமாக வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து ஃபுல்லாகவே குறைக்க முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 hours பார்க்குறாங்க இல்லை 5 hours பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து 2 hours ஒன்ஸ் இல்லைனா வந்து மார்னிங் மட்டும் இல்லை பிரேக் எடுத்துகிட்டு ஈவினிங் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு என்டையராக நம்ம வந்து குறைக்கலாம். பட் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து குறைக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து என்டையராக குறைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு சேலஞ்ச்னே கூட சொல்லலாம். அதனால தான் வந்து இதை வந்து ப்ரொக்ரெசிவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு வரணும். திடீர்னு ஒரு நாள் நம்ம ஃபோன் தரமாட்டேன் சொன்னோம் அப்படின்னா குழந்தைங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்களால வந்து மொத்தமாக வந்து அதை டாலரேட் பண்ண முடியாது. ஸோ நிறைய அக்ரெசிவ் ஆவாங்க. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து குழந்தைங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃபோன் யூஸ் பண்ணுறத. அண்ட் இந்த குட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.